ஜெயா டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டும் அதுவுமா நம்ம மண்ணின் மைந்தரான ஒரு நடிகரை தான் சந்திக்க போகிறோம். அவர் என்ன பெரிய கொம்பனா அப்படின்னு யாரும் கேட்க முடியாது. உண்மையிலேயே அவர் கொம்பன் அப்படிங்கிறது இந்த படம் ப்ரூவ் பண்ணியிருக்கு. எஸ், நான் இன்றைக்கி மீட் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் பேச போகிறது, நேர்காணலில் எடுக்க போகிறது நம்ம கார்த்தி கிட்ட தான். வணக்கம் சார். வணக்கம். என் சார்பாகவும் ஜெயா டிவி ரசிகர்கள் சார்பாகவும் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே சார், இப்போ உங்களுடைய படம் கொம்பன் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆயிடுச்சு. என்ன ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறப்ப எங்களுக்கு எல்லாம் பயம் இருக்கும், மக்களுக்கு பிடிக்கணுமே நம்ம எடுத்து வந்த படம் அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். பட் அதை விட பெரிய பயமாக ரிலீஸ் ஆகுமா ஆகாதுங்கிற அளவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட்ல. பட் நல்லபடியாக கோர்ட்லேயும் எல்லாம் கிளியர் ஆகி ப்ரெஸ்ஸு முக்கியமாக ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ஸு பார்த்தாங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து சரத் சார், தானு சார், விக்ரமன் சார், உங்கள் முக்கியமாக மூணு அசோசியேஷனில் இருக்கிறவங்க படம் பார்த்து அப்படி எந்த பிரச்சனையும் இந்த படத்தில் இல்லைன்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறமாவே எங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருந்துச்சு. அண்ட் அவங்களும் படம் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. ஸோ அது எங்களுக்கு இன்னும் தைரியம் இருந்துச்சு. ஸோ எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி படம் நல்லா இருக்குங்களா சொல்கிறாங்க. ஸோ அது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தா நாங்கள் நினச்சதை விட ஒரு பெரிய சக்ஸஸ். நாங்கள் நிச்சயம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம பேனிக் ஜாஸ்தியாகும். படம் நல்லபடியாக போய் ரீச் ஆகணும் மக்களுக்கு. ஏதோ பிரச்சனை ஒரு தியேட்டருக்கு வராமல் போயிட்டாங்கன்னு என்ன பண்ண முடியும்? நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு குடும்பம் கிடையாது. ஒரு சினிமாங்கிறத வந்து வெறும் ஹீரோ டைரக்டர் மட்டும் கிடையாது இல்லையா, நிறையா பேர் சேர்ந்த விஷயம் அது. பட் ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் ஷோலேயே வந்து லேடிஸ் குழந்தைங்களோட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க படம் பார்க்கணும்னு கேட்கும்போது எவ்வளோ நன்றி சொல்கிறது அதுக்கு. கொம்பையா பாண்டியன், கொம்பையா பாண்டியன், கொம்பையா பாண்டியன். அடுத்த மாசம் 26ஆம் தேதி வாய்தா, கிளம்பு கிளம்பு. ஐயா. என்ன ஐயா? சின்னையா. பேரு? துரபாண்டியா. துரபாண்டி, துரபாண்டி, துரபாண்டி. உனக்கு 26ஆம் தேதி வாய்தா. ஐயா மாமா. ராஜா கிளி, ராஜா கிளி, ராஜா கிளி, ராஜா கிளி. அத்தனை பேருக்கு 26ஆம் தேதி வாய்தா. ஏயா, உங்க ஊருக்காரங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? நேயா பண்றது, கண்ணுக்கு மட்டும் ஒரு பிரச்சனை நடக்குது, பாத்துட்டு சும்மா இருக்க முடியறதில்ல. படகுன்னு கைய வச்சிடறோம், உங்க ஆளுக்கு இருந்து உள்ள வச்சிடறாங்க. அந்த ஜாகல அடிக்கடி உங்களை நாங்களும் பாத்து போறோம். அப்ப போலீஸ பார்த்தா பயம் இல்ல? போலீஸுக்கு எல்லாம் பயந்தா பொது சேவை செய்ய முடியுமா ஐயா? அப்ப வருமானம்? தன்மானம் பாக்குறவனுக்கு ஏதியா வருமானம்? நல்லா தான் பேசுற. எந்த ஊருக்கு போற? பஞ்சாயத்துக்கு. செம்மநாட்டு கருப்புசாமி கோயிலியா. இப்போ கார்த்தி ஒரு படத்துல நடிக்கிறாரு அப்படின்னா, இப்ப நான் மகன் அல்ல, பாய் நெக்ஸ்ட் டோர், நெக்ஸ்ட் டோர் பாய் அந்த லுக்கு, அதுக்கப்புறம் ஒரு சிட்டி யங்ஸ்டர், இந்த லுக் எல்லாம் இல்லாம என்ன இருந்தாலும் அது ஒரு அழுக்கு லுங்கியா இருந்தாலும் அதை மடிச்சு கட்டி மீசி முறுக்குனா அது ஒரு அந்த ஒரு கேரக்டர்ல ஒரு தனி ஸ்பார்க் வருது. அதுக்கு காரணம் என்ன? எனக்கு அப்படிலாம் தெரியல. நீங்கள் சொல்கிறதுனால, ஏன்னா ஃபஸ்ட் படம் அதில் ஆரம்பித்தேன், அதுக்கப்புறமா பண்ணவே இல்லை, வேஷ்டி கட்டவே இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் கொம்பனில் கட்டியிருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வந்து வந்திருக்கு. சூட்டாக இருந்தேன். ஒவ்வொருத்தருக்கும் சில விஷயங்கள் கரெக்டாக பொருந்தி வருங்க தான். இப்போ நம்மளோட ஃபிசிக்கு, நம்மளுடைய முதல்ல ஆல்ரெடி பருத்தி வரல எஸ்டாப்ளிஷ் ஆன விஷயம், இதெல்லாம் சேரும்போது வந்து நமக்கு எது ரொம்ப ஈஸியாக பொருந்ததுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதில் பார்த்தா வில்லேஜ் ரொம்ப பொருந்தது. எல்லாருனாலையும் வேட்டி கட்ட முடியாது சார், எல்லாருக்கும் வேட்டி கட்ட நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க இல்லையா. அது கேட்கும்போது மேபி நமக்கு இன்னும் அது மோர் ஆப்டா இருக்குங்கிற விஷயம் தான். அதுக்காக அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்க முடியாது, அப்புறம் வெரைட்டியே இல்லாமல் போயிடும். பட் தேங்க்ஃபுல்லி எனக்கு வந்து மற்ற கலர்லயும் படங்கள் கிடைச்சிருக்கு. ஒரு பையா ஆகட்டும், இல்லை ஒரு நான்மகன் ஆகட்டும், ஸோ எல்லா மிக்ஸ்டு கலர்லயும் ஃபிலிம் கிடைக்குது. மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நார்த் மெட்ராஸ் என்னோட விஷயம். ஸோ நல்ல மிக்ஸ் ஆஃப் வெரைட்டி கிடைச்சிருக்கு. பட் நீங்க சொன்ன மாதிரி ஸ்பெஷலா வந்து டக்குன்னு வேட்டி கட்டணும்னு ஸ்பெஷலா இருக்குதுன்னா அதை கொஞ்சம் கம்மி பண்ணி அப்பப்போ வேணாலும் அது ஸ்பெஷலா இருக்கும். இல்லை அது ஒரு காஸ்ட்யூம், என்னதான் ஒரு காஸ்ட்யூம் போட்டாலும் அந்த காஸ்ட்யூம் அந்த கேரக்டரோட ஜெல் ஆகி வரும்பொழுது அந்த ஒரு ஸ்பாக் அது ஆட்டோமேட்டிக்கா வருது. அது நீங்களும் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணும்போது க்ளோஸ் டு ஹார்ட்டா ரொம்ப ஈஸியா இருக்கு. லுக் ஃபிக்ஸ், நீ சொன்னது கரெக்ட். லுக் ஃபிக்ஸ் பண்ணும்போது தெரியும். இப்போ இந்த படத்துக்காக கொம்பன் சொல்லி மீச கரெக்டா ஃபர்ஸ்ட் டே அந்த மீச ஃபிக்ஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே இம்ப்ரெசிவா இருந்துச்சு. சார் லுக்கே சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவிட்டி இல்லையா. சோ அது அமைஞ்சது தான். அண்ட் வில்லேஜ் நமக்கு அந்த ஃபிசிக்கு வேட்டி கட்டும்போது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சந்தோஷம் தான். ஓகே, உங்களுடைய படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டைட்டில் கேரக்டர்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணாலும் உங்களுக்கு ப்ராமினன்ஸ், உங்களுடைய அளவுக்கு ப்ராமினன்ஸ் இருக்க மாதிரி மற்ற கேரக்டர்ஸ் இருக்க படத்து மற்ற கேரக்டர்ஸ்க்கும் இடம் கொடுக்குற மாதிரி மூவிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற பெருந்தன்மை உங்களுக்கு எப்படி வந்துச்சு?
மெட்ராஸ்ல கலைக்கு அந்த மாதிரி, பருத்தி வீரன்ல சரவணன் சார் இருக்கு, இப்ப கொம்பன்ல ராஜ்கிரண் சார் இருக்கு. சோ அந்த மாதிரி அமையும் பொழுது அது நீங்க மட்டும் எப்படி அது பெருந்தன்மையா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? ஸ்டோரி தானே நம்ம. சரி, நமக்கு கண்டென்ட்டா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் மக்களுக்கு கொடுக்க முடியும்னு நம்ம யோசிக்கிறோம். நமக்கு வந்து அவ்வளவு ஈஸி கதைகள் கிடைச்சிருது இல்லை. நீங்க வந்து கதை கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் உட்கார்ந்தா ஒரு கதை ரெண்டு கதை கிடைச்சா பெரிய விஷயமா இருக்கும். எவ்வளவு கதைகள் இல்லை, அதான் நல்ல கதைகள் அமையிறது ரொம்ப ரேர். நமக்கு பொருத்தமாக இருக்கணும், நமக்கு பிடிச்சிருக்கணும், நம்ம பண்ணாத விஷயமா இருக்கணும், அப்படி நிறைய விஷயங்கள் அதில் சேர்ந்து வரும். ஸோ நமக்கு பிடிக்கிறது பெரிய விஷயம். ஸோ நமக்கு பிடிச்ச கதையில் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கிறதா தான் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அப்படி கதை பிடிச்சிருக்கு, நல்ல கதாபாத்திரங்கள் அமைதுங்கும் போது இன்னும் கூடுதல் பலம் தானே ஸ்கிரிப்டுக்கு. ஸோ நம்ம வந்து நல்ல கண்டென்ட் கொடுக்க முடியுது, வித்தியாசமான கதை கொடுக்க முடியுது, அப்படிங்கிறதா இதில் சந்தோஷம். நமக்கு தேவையான விஷயம் நம்ம கண்டிப்பா பாத்துக்கோ இல்லையா, அது கம்மி தான் நான் பண்ண மாட்டேன். நான் ஏன் பண்ணணும்? எனக்கு வெயிட் இல்லாம அது ஒரு படத்தை போய் அதுக்கு பண்ணணும் அவசியமே கிடையாது. நான் பண்ணணும் அவசியமே கிடையாது. பிக்கற வேட்டி கண்ணு ரெண்டு ஈட்டி வம்புதும்பு செஞ்சா கூறு போடும் மீசக்கார நம்ம பெத்தெடுத்த மண்ண குத்தங்கொற சொன்ன சுத்தி அடி சுத்தி சூறையாடோ ரோசக்கார அந்த சொந்த புத்தி உண்டு மூளைக்குள்ள சொல்லு புத்தி ஒண்ணும் தேவையில்லை தத்துவத்தை புழிஞ்சு ஊத்த வல்ல வேட்டி கண்ணு ரெண்டு ஈட்டி பகுதும்பு செஞ்சா கூறு போடும் இசக்கார நம்ம பெத்தெடுத்த மண்ண குத்தங்கொற சொன்ன சுத்தி அடி சுத்தி சூறையாடும் ரோசக்கார. இப்ப நம்மளுடைய தமிழ்லயும் ரெண்டு ஹீரோஸ் மூணு ஹீரோஸும் சேர்ந்து பண்ற ட்ரெண்டும் வந்துருச்சு. அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய கேடர்ல இருக்க ஹீரோஸ் ரெண்டு மூணு ஹீரோஸோட சேர்ந்து பண்ற மாதிரி சப்ஜெக்ட் அமைஞ்சா அதுவும் ட்ரை பண்ணுவீங்க? தெரியல, எனக்கு மல்டி ஸ்டாரருங்கிறதுல எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பண்ணணும்னு ஆசை கிடையாது. பட் அந்த மாதிரி ஒரு படம் இருக்கணும். இப்போ ஒரு ஷோலே மாதிரி இருக்கு. இப்போ நான் நாகார்ஜுன சார் கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், தமிழ் தெலுங்கு ஷூட் பண்றோம். அதுல பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் அந்த மாதிரி பண்ணணும்னு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இந்த கதை கேட்கும்போது சார் பண்ணதான், நாகார்ஜுன சார் பண்ணதான் கரெக்டா இருக்கும், இந்த கேரக்டர் எனக்கு சூட் ஆகும்னு அவங்க சொல்லும் போது கன்வின்சிங்கா இருந்துச்சு. இது ரெண்டு பேர் பண்ணாதான் அழகா இருக்கும் அந்த மாதிரி கதை. விவேக் சார் இருக்காரு, ஜெயசுதா மேடம் இருக்காங்க, நான் பிரகாஷ் சார் இருக்காரு. சோ இது வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தின ஒரு படம், ஒரு மனிதன் பத்தின ஒரு விஷயம். சோ அதுல வந்து ஒரு ஒரு ஷார்ட் தமிழ், ஒரு ஷார்ட் தெலுங்கு மாத்தி மாத்தி ஷூட் பண்ணுவாங்க. பட் வந்து இல்லை, நாகார்ஜுன சாரோட நடிக்கிறது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த கேரக்டரைசேஷன் சூப்பராக இருக்கும், ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகாக இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஏன் பண்ணக்கூடாது? ஓகே, அது கதை தான். இது மறுபடியும் இன்ஸ்பயர் பண்ணுறது கதை தான். கதை நம்மளை கன்வின்ஸ் பண்ணால் பண்ணுவோம். ஓகே, வெல்கம், டேக் யுவர் சீட். ஆஃபீஸர், பட்ஜெட் மீட்டிங்க்கு எல்லா ஸ்டாஃபும் வந்துட்டாங்களா? போனஸ் கேட்டு வெளியே நின்று எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்களே, வரும்போது பார்த்துருப்பீங்களே. என்ன சொல்கிறீங்க ஆஃபீஸர்? பின்ன உடிப்பு ஹோட்டல் போண்டா செட்டு மாதிரி இருக்கிறதே ரெண்டு பேரு. இந்த மாதிரி விஷயம் பட்ஜெட் மீட்டிங்ல பேச வேணாமே. சாரி எம்டி சார். என்ன ஆபீசர், வரவன் ஒரு பக்கம் இருக்கு, செலவன் ஒன்பது பக்கம் இருக்கு. நல்லா பாருங்க, அந்த வரவன்ற ஒரு பக்கமும் காலியா தானே இருக்கும். உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அதை ஃபைலா போட்டு வச்சிருக்கேன். ஆபீசர், கடந்த அஞ்சு வருஷமா மட்டும் நம்ம சேனலோட நிதி நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கு, அதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? For your kind information, நம்ம சேனல் ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் தான் ஆகுது. அது மட்டும் இல்லாம மத்த சேனலுக்கெல்லாம் விளம்பரம் வருது. அப்ப நம்ம சேனலுக்கு விளம்பரம் வரல? ஏன்னா நம்ம சேனலுக்கே ஒரு விளம்பரம் தேவைப்படுதே. அண்ணா டீ காஸ் கொடுங்கண்ணே. ஆபீசர், தம்பி இதை டீ குடி காசு கேட்கறான், சில்லறை தான் கொடு. சாரி ஃபார் த இன்டரப்ஷன், நாம குடிச்ச டீக்கு தம்பி காசு கேட்கறாரு. தம்பி, இங்க பட்ஜெட் மீட்டிங் போயிட்டு இருக்கு, நீங்க போயிட்டு அப்புறம் வர முடியுங்களா? சும்மா உட்காந்து வெட்டியா தானே பேசிட்டு இருக்கீங்க, என்ன கலாய்க்கிறீங்களா? இருங்க இருங்க, ஓனத்தை சொல்றேன். தம்பி 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 தம்பி, கம்மிங் டு தி பாயிண்ட். சாரி எம்டி சார், ஒரே ஒரு வழி இருக்கு, நாமளே ஒரு விளம்பரத்தை ஷூட் பண்ணி நம்ம சேனல்ல போட்டா உண்டு. அதுல ஒரு சிக்கல் பாருங்க, உள்ளூர்ல எவனும் கொடுக்க மாட்டான், ஏன்னா நம்ம லட்சணம் அவனுக்கு தெரியும். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது உள்ளூர்ல நம்ம பருப்பு வேகாதுன்றீங்க இல்லையா? வெளியூர்ல வேகறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? இருக்கு, மூணு விசில் வச்சா வேகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐ மீன், வெளியூர்ல எவனாவது புதுசா கடை திறந்து அவங்கிட்ட நம்மள பத்தின விஷயம் போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போய் அவனை ரீச் பண்ணா வாய்ப்பு இருக்கு. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது. வாட் ஆர் யூ வெயிட்டிங்? லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். எஸ், We'll be right back.
பருத்தி வீரன் டு இப்போ கொம்பன், அது ஒரு வில்லேஜ் பேக்ராப்ல உருவான ஒரு கதை. இதுவும் வந்து ஒரு கிராமத்து பின்னணியில் உருவாக்கப்பட்ட கதை. இதுலேயும் லுங்கி அதுலேயும் லுங்கி, இதுலேயும் மீசு அதுலேயும் மீசு, ஆனால் அந்த கேரக்டரைசேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த இந்த கேரக்டரை இந்த கேரக்டர் பற்றி சொல்லுங்கள் சார். கொம்பன் படம் ஃபர்ஸ்ட் நான் ஒத்துக்க மாட்டேன் சொன்னேன். முத்தையா கதை சொல்லும்போது ஐயா மறுபடியும் நீங்கள் மதுரை சைடு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படியே பருத்திவரன் மாதிரியே இருக்கணும் இதை நினச்சிட்டு வருவாங்க. பிகாஸ் எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது, பையா முடிச்சு நான்மகனில் பண்ணும்போது நான்மகனில் ஒரு த்ரில்லர்னு சொல்லி எவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணாலும் பையன் அளவுக்கு லவ் ஸ்டோரி இல்லையேங்கிறாங்க. ஏங்க திரும்ப திரும்ப லவ் ஸ்டோரியே பண்ணிட்டு இருக்க முடியுமா? நான் வேற கலர் ட்ரை பண்ணுறேன் பேர் வரும். ஸோ இம்மிடியட்டாக வந்து ஒரு படம் நல்லா போயிருந்ததுன்னா அந்த கலரில் ஒரு படம் வந்தால் அந்த அளவுக்கே இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ நான் படிக்கிற பருத்திவீரன் பண்ணி 8 இயர்ஸ் ஆகும்போது அது ஒரு படம் பெருசாக ஓடின படம், எல்லாருக்கும் பிடிச்ச படம். திரும்ப வில்லேஜ்னு போனாலே அதே லெவல் எதிர்பார்ப்பாங்க, நம்மளால் கொடுக்க முடியாது, நான் விட்டுருங்கன்னு தான் நான் சொன்ன முடியாது. இல்லை சார் நீங்கள் கதை கேளுங்க, கதை கேளுங்க சார். கதை கேட்கும்போது பார்த்தா மாமனாருக்கும் மருமனுக்கும் நடக்கிற கதை. அதில் குமரோட கேரக்டரைசேஷன் வந்து ஊரே கொண்டாடுற ஒருத்தன். ஏன் கொண்டாடுறாங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஊருக்கு ஒரு பிரச்சனைனா வந்து தன்னுடைய சேஃப்டியோ எதுவும் யோசிக்காம ஃப்ரண்ட்ல போய் நிக்கிறவன். இதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பருத்திவீரன்ல இருந்து ஆப்போசிட். இது ஊரோட ஒட்டி வாழ்றவன், ஊர்லேருந்து வெளியில வந்து கொஞ்சம் கூட ட்ரேசஸ் கிடையாது. ஸோ இது எப்படி நான் அப்போ அதுல வந்து ஒரு நம்பிக்கை கிடைச்சது, ஓகே வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ஸ்ட்ராங்கா ஒரு ஆளை பெர்ஃபார்ம் பண்ண முடியும், நின்று ஒரு கேரக்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை கிடைச்சது. ஏன்னா அந்த சாயலே வராம பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. மாமியார் மருமகன் அந்த பிரச்சனை கூட வந்திருக்கு, ரெண்டு மாப்பிளை மூவிஸ்ல பாத்திருக்கோம். ஆனா மருமகன் புது மாமனார் அப்படிங்கிறது ஒரு புது டைமென்ஷன். அது அன்னைக்கு ஒரு கவிஞர் அழகா சொன்னார் சார், நம்ம சமுதாய தமிழர் தமிழர்ல இல்லை எல்லா பக்கமே வந்து அதிகம் பேசிக்காத ஒரு உறவுனா மாமனார் மருமகன் உறவு. கண்டிப்பா அவங்க வந்தா நம்ம குனிஞ்சு இப்படி போயிருவோம். ஒரு ஒரு டயலாகே இருக்காது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு படம் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அந்த சீன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ராஜ்கிரண் சார் கேரக்டரைசேஷன் ரொம்ப அழகா, அவரோட வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார். அவர் ஏற்கனவே நல்ல நேட்டிவிட்டி வந்து அவருக்கு ஊறின விஷயம். ஸோ அவரோட சேர்ந்து பேலன்ஸ் பண்ணி அந்த கேரக்டர் அவர்காக எழுதுனது, அவர் மைண்ட்ல வச்சு எழுதுனது தான். ஸோ அது ராஜ்கிரண் சாருடைய கேரக்டரைசேஷன் அழகா இருக்கும். அவருக்கு அவர் பொண்ணுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகா இருக்கும். ஒரு அம்மா இல்லாத வீட்டு ஒரு அப்பா எப்படி வளர்த்துருப்பாங்க, அவர் ரொம்ப பெருந்தன்மையான ஒருத்தர், பிரச்சனைகள் வேண்டாம்னு நினைக்கிற ஒருத்தர், அவருக்கு இப்படி ஒரு மருமக. இந்த கான்ட்ராஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்பவுமே கான்ட்ராஸ்ட்ல தான் ஒரு கதை ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ராஜ்கிரண் சார் பண்ண போறாங்கும் போது அதுல இன்னும் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி இல்லையா? ஸோ திரும்பவும் வில்லேஜ் போகலாம், ஓரளவுக்கு மக்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை கிடைச்சது. ராஜ்கிரண் சார் பார்த்தீங்கன்னா ஒரு பிரமாதமான ஆர்டிஸ்ட். அவர் ஜஸ்ட் இஸ் அ பார்ன் ஆக்டர்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து ஒரு கேரக்டர் ஒரு விஷயம் கொடுத்தா அப்படி பேசி பேசினார்னா பேச 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 அப்படியே அழுகுவார். நடிச்சது தெரியாது, அதுதான் ஆக்டிங். ரொம்ப அழகா பண்ணிடுவார். அண்ட் இந்த படத்துல அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஒரு பொண்ணை பேத்தனோட ஃபீலிங் நம்ம யாரும் காமிக்கிறதே இல்லை தம்பி. வந்து அந்த பொண்ணை கண்ணா நல்லபடியா வளர்த்து நல்ல பையனாக கட்டி கொடுக்கணும், அங்கே போய் சந்தோஷமா வாழணும், அப்புறம் அதுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அது நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த தாட் அந்த தகப்ப மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். அது வரைக்கும் நம்ம ஸ்க்ரீன்ல சொல்லலை, இதுல சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் ஒத்துக்கிட்டாரு. ஸோ அதை எங்கெல்லாம் கொண்டு வர முடியும், அதை எவ்வளோ அழகா சொல்ல முடியும், எங்க எதை பேசினாலும் கடைசியில் என் பொண்ணு வாழ்க்கையில கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அது வந்து அந்த ஒரு தகப்பனுக்கு இருக்கிற விஷயம் அது ரொம்ப அழகா கொண்டு வந்துருப்பாரு. இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ்ல நானும் அவரும் பேசுற விஷயம் இருக்கும். கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட நம்ம அம்மானே பேசுவேன், முகம் கொடுத்தே பேசுற மாதிரி வச்சிருப்பாரு. அது வரைக்கும் நாங்கள் பேசிக்கவே மாட்டோம். அவர் சொல்ற விஷயம், அவர் பேசின அவரோட பெர்ஃபார்மன்ஸு மாப்பிள்ள, நீ ஒத்த வீட்டுக்கார நான் வந்திருந்தா உடனே பொண்ணை கொடுத்துருப்பேன். மொத்தமா அரசு நாடு கூடி வந்திருக்கனால தான் அடிவேரே கலங்குது. சந்தோஷமா இந்த வாரம் மாப்பிள்ள தலைமுடி வெட்டும்போது நல்லா தான் இருக்கேன், புடுங்குனா தான் வலிக்கேன். அது மாதிரி தான் பொம்பளை பிள்ளை கல்யாணமும் நடக்கும்போது நல்லா இருக்கேன், வாழ போகிற இடத்துல தான் அது புடுங்கின முடியா வெட்டின முடியான்னு தெரியும். மாமா சரியா சொன்னீங்க. நீ வேற சும்மா அறியா ஏத்தா பழனே. எப்பா மாப்பிள்ளாக்கணும் உங்கள் தம்பிக்கு நான் பொண்ணு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் மாப்பிள்ளையை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு தான் முடிவு சொல்லுவேன். அப்போ பொண்ணு கிடைக்காது. இப்போ இந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு லக்ஷ்மி மேனன் அண்ட் நீங்கள் ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் வந்து ஒரு மூவி ரசிகர்கள் பார்க்குறாங்க. ஸ்கூல் இப்போ தான் படித்து முடிக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, வில்லேஜ் கல்ச்சர் ஆகட்டும் இல்லை வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற விஷயம் ஆகட்டும், அப்பா விட்டு கொடுக்காம இருக்கணும், அதே சமயத்துல புருஷனையும் விட்டு கொடுத்துட முடியாது, இந்த ரெண்டுக்கும் நடுவில் பண்ற விஷயத்தை ரொம்ப அழகா புரிஞ்சுட்டு பண்ணாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது.
ஏன்னா சிட்டியில் வளர்ந்த பொண்ணு அவ்வளோ ஈஸியாக அதை புரிஞ்சுக்கிறது வந்து பெரிய விஷயம். நல்ல ஆக்டர், வெரி குட் ஆக்டர், ரொம்ப சட்டிலாக சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்லேயே அதை ஸ்ட்ராங்காக காமிக்க முடியும். அந்த இன்னொரு இந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒரு இன்டர்வலுக்கு அப்புறமா சீன், அதெல்லாம் வந்து அந்த அந்த விருதுநகர் சைடில் ராம்நாட் சைடில் பொண்ணுங்கள்லாம் எவ்வளோ போல்டாக இருப்பாங்கிறது ஒரே ஒரு ஒரு ரியாக்ஷன்லேயே அது தெரியும். ஒரு ஒரு ஆம்லேட்டர் ஸ்ட்ராங்காக பேசுறதில்ல கைவிட பார்ப்போம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை வந்து அவ்வளோ கன்வின்சிங்காக அவங்க பண்ண முடிஞ்சு. அடிக்கருப்பு நிறத்தழகி, அடிக்கருப்பு நிறத்தழகி, அடிக்கருப்பு நிறத்தழகி, வதட்டு சவப்பழகி, சில்லறைய சதறிட்டண்டி, ஓன் சிரிப்பில் சில்லறைய சதறிட்டண்டி, கட்டுக்கோப்பில் வாழ்ந்த வண்டி, கட்டுப்பாட்டில் இந்த வண்டி, கலஞ்சது ஏந்த வண்டி, உன்னை பார்த்து கலஞ்சது ஏந்த வண்டி, அடிக்கருப்பு நிறத்தழகே, அடிக்கருப்பு நிறத்தழகே, அடிக்கருப்பு நிறத்தழகி, வதட்டு சவப்பழகி, சில்லறைய சதறிட்டண்டி, உன் சிரிப்பில் சில்லறைய சதறிட்டண்டி. ஸோ ஒரு ஒரு ஆக்டருக்கும் அவங்க நடிக்கிற கரியரில் ஒரு சில படங்கள் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி, அவங்களுக்கே மறக்க முடியாத மாதிரி, ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக வெளியே கொண்டு வந்த மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தா அவங்களோட ஃபஸ்ட் டெபியூ மூவி பருத்தி வீரன் அமைஞ்சது. அதுக்கப்புறம் மெட்ராஸ், நம்ம டிப்பிக்கல் நம்ம வட சென்னை நார்த் மெட்ராஸ் ஸ்லாங் எல்லாம் பேசி செம்மையாக கலாச்சிருக்கீங்க அந்த படத்தில். அந்த படத்துடைய மெமரிஸ் பற்றி சொல்லுங்கள். எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஆரம்பிச்சு தான் அந்த படம், சும்மா ட்ரை பண்ணால் என்ன, நமக்கு எல்லா படமும் கமர்ஷியலாகவே இருக்குது, ஆஃப் பீட்டாக ஒன்று பண்ணலாம், எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாங்கும் போது அந்த கதை இருந்துச்சு. நியூ கமர்ஸ்க்காக எழுதுதான், எல்லாருமே புது பசங்களாக இருந்தால் எழுதுனா எப்படி இருக்குமோ அப்படி தான் எழுதியிருந்தாங்க. ஸோ நான் கேட்டேன், இந்த கேரக்டர் நான் சூட் ஆகணும்னு தான் கேட்டேன் ரஜித்துக்கிட்ட, எனக்கு கதை பிடிச்சிருக்கு ஆனால் நான் பண்ண முடியுமா, எனக்கு சூட் ஆகுமா அந்த கேரக்டர்ஸ், ஏன் சார் கரெக்டாக இருக்கும் சார், நல்லாயிருக்கும் சார் பண்ணால் அப்படி இருக்கும்னு. இல்லை நீங்கள் சின்ன பையனுக்கு எழுதியிருக்கீங்க, ஒரு 18 வயசு பையன் தான் அந்த அந்த கேரக்டருக்கு எழுதியிருப்பார். நீங்கள் சொல்லும் போது அப்படியா அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் அவர் ரீரைட் பண்ணார், நான் அந்த கேரக்டர் பண்ணால் எப்படி இருக்கணுமோ அதுக்காக கொஞ்சம் ரீஒர்க் பண்ணார் அந்த கேரக்டர். அந்த கேரக்டரைசேஷன் மட்டும், கதையில் எதுவும் மாற்றாமல் கேரக்டரைசேஷன் மட்டும் ரீஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் புது புது பசங்க, எல்லாரும் புது பசங்க, அவங்க கூட போய் நான் ஃபிட்டின் ஆகணும், அவங்க கிட்ட நான் தனியாக தெரிஞ்சிடக்கூடாது, அந்த க்ரௌட்லேயே இருக்கிற மாதிரியே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்கெல்லாம் என் கூட பழகணும், அப்புறம் லைவாக அவங்க ஷூட் பண்ண போகிறோம். அது வந்து எனக்கு மறுபடியும் ஒரு பருத்திவீரன்குள்ள என்டர் ஆன ஃபீலிங் தான், ஒரு சேலஞ்ச் தான். அங்க இருக்கிற பசங்க அந்த ஏரியா பசங்க மோஸ்ட் ஆஃப் தம், ஏன்னா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபிளா இருப்பாங்க அந்த ஏரியால, நாம போய் அதுக்குள்ள ஃபிட்டன் ஆகணும். ஸோ பெரிய சேலஞ்சா தான் எடுத்துட்டு தான் அதை போய் பண்ணது. செம லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து, பெர்ஃபார்மன்ஸாவே வந்து வேற என்ன மாத்தி பண்ண முடியும், நம்மளே ரிப்பீட் பண்ணிக்காம என்ன பண்ண முடியும், அண்ட் அதுல இருந்த எலிமெண்ட், அந்த செவருடைய எலிமெண்ட், அது வில் ஃபீல் வெரி ப்ரௌட். அந்த படம் பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தெரியும் இப்போ புதுசாக வந்தவங்க யாருமே ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சி கூட பார்த்துக்கிறது இல்லை, பேசிக்கிறது இல்லை, சிட்டி வளர்ந்துட்டே போகுது இல்லையா, சுத்தமாக இடம் இல்லை, ஃபுல்லாக கார் தானே பார்க் பண்ணி வச்சிருக்கோம், எங்கே இருக்கும் விளையாடுற இடம், நம்ம குழந்தைங்களை தப்பு சொல்ல முடியுமா, விளையாடுற இடம் இல்லை, கார் பஸ்ஸும் போய்கிட்டே இருக்கேன் நேரம், ஸோ விளையாட முடியறதே இல்லை.
ஸோ வந்து யாரும் தெரிஞ்சிக்காமல் இருக்கும். வேற அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியுது. ஒரு கிராமத்தில் எப்படி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குவாங்க, க்ளோஸ் நிட்டாக இருப்பாங்க இல்லையா, அது அங்கே அப்சர்வ் பண்ணேன். அங்கே எல்லா நம்ம நினச்சிட்டு இருக்கிற பிம்பமே கிடையாது. அதான் மெட்ராஸில் மாற்றி காமிச்சாங்க. ஐடியில் வேலை செய்கிற பையன் என் கேரக்டர் இருக்கும். அந்த ஏரியில நல்லா படிச்ச பையன் பாத்தீங்கன்னா லோக்கல் பாசங்கிலிருந்து கொஞ்சம் பாலிஷ்டா இருப்பான். வாய திறந்தா லோக்கல்னு தெரிஞ்சிடும். ஆனா வந்து அப்படியே வந்து பாக்குறப்ப ஒரு பாலிஷ்டா சைஸ்ல அப்படியே போயிட்டு வரும்போது ஓகே அப்படின்ற மாதிரி தோணும். அது வா எப்ப வாய மட்டும் கூட. சோ அதான் சொன்னாரு, இங்க நிறைய மாறிடுச்சு. எல்லா தரப்பட்ட மக்களும் அங்க வாழ்றாங்க. அங்க வந்து அங்க வாழ்றது வந்து சீப்பரா இருக்கிறதுனால நிறைய பேர் அங்க இருக்காங்க. அந்த ஏரியா விட்டு போகாம இன்னும் இந்த ஏரியா பிடிச்சி போயிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லா சமூக மக்களும் அங்கே இருக்காங்க. ஸோ வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஒற்றுமை அங்கே பார்க்க முடிஞ்சுது. அங்கே வசதி வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது, சுத்தம்ங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே தவிர மற்ற அன்புங்கிற விஷயமோ ஒன்றா இருக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறதுங்கிறது பார்த்தா அங்கே இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கு. கார்த்தி சார் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஃபீல்டுக்குள்ளே வந்து ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட வந்த ஒரு மனிதர். இப்போ என்னென்னா ஒரு ஹீரோவாக மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறதுனால கார்த்தி ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து எங்கே போயிட்டாருன்னே தெரியல. ஓகே, மணிரத்னம் சார்கிட்ட வந்து நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது எப்பயாவது ரஃபாக வேகாக நம்ம ஒரு சப்ஜெக்ட் பண்ணணும்னு ஏதாவது ஒரு ஒன்லைன் ரெடி பண்ணியிருப்பீங்கள்ல, அது ஷேர் பண்ண முடியும். அது மணிசர் தான் சார். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எழுத வருமானு யோசிச்சா என்ன எழுதவே முடியாது. ஸ்டார்ட் ரைட்டிங், என்ன வருதோ வரட்டும், டெய்லி ஒரு பேஜ் ஆகுது எழுதுன்னு சொல்லுவாரு. நமக்கு அப்படியே எழுதுனாலும் வரல, உட்கார்ந்து எழுதி பார்ப்போம். ஆமா, படிச்சிருக்கலாமே. பட் ஆனா அது எப்பவுமே அந்த ப்ராசஸ் இம்ப்ரோவைசேஷன் தான். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் நம்ம எழுதுறது நம்மளே படிக்க முடியாது, கேவலமா இருக்கும். பட் ஆஃப்டர் அ மந்த் நமக்கே வந்து இல்லையே இதுவரை இன்னும் பண்ணால் பெட்டராக இருக்குமே. நம்ம மற்ற விஷயங்கள் படிக்கும் போது நம்மளோட டேஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும்போது நம்ம கிரியேட்டிவிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும், கொஞ்சம் பெட்டராக வரும். ஸோ அப்படி நான் ஒரு சின்ன ஒரு லைன் மாதிரி அப்படியே எழுத ஆரம்பித்தேன். அதுக்குள்ள நடிகர் சான்ஸ் வந்துச்சு. ஸோ பாருங்க என்ன எழுதுனீங்க. எனக்கு வந்து என்ன மேனோட ஜேர்னி தான், ஒரு ஒரு சாதாரண ஆளாக இருந்து ஆரம்பிச்சு அவனுடைய ஒரு ஜேர்னி, அவன் அச்சீவ் பண்ணுற விஷயம். அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஹியூமன் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஒருத்தன் லைஃப்ல வந்து எடுத்த டிசிஷன்ஸ், அவன் எதை கடைபிடிச்சு போறான், அதுக்கு அவனுக்கு என்ன கிடைக்குது வாழ்க்கையில, இதெல்லாம் நான் நல்லா நோட் பண்ணீங்களா நீங்க? இல்ல யாரோ ஒரு லைன் பண்ணிடுவாங்க. கார்த்தியோட இன்டர்வியூ பாத்திருப்பீங்க, டைரக்டர் கார்த்தியோட இன்டர்வியூ இதுவரை யாருமே வாங்கிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார், ஸோ நீங்க வந்து ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி வச்சிருந்தீங்க. இப்ப இன்கேஸ் ஃபியூச்சர்ல நீங்க டைரக்ட் பண்ண வாய்ப்பு வந்தா உங்களுடைய இந்த முதல் ட்ரீம் ப்ராஜெக்ட் இதை வந்து நீங்க பண்ணுவீங்களா இல்ல வேறதா பண்ணலாம்னு ரெடியா வச்சிருக்கீங்க? தெரியலங்க, அந்த அளவுக்கு அறிவு இருக்க மாதிரி தெரியல. இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கு, நிறைய அனுபவம் தேவையா இருக்கு. ஒரு கதையை சொல்றதுக்கும் ஒரு கதையை அழகாக எடுத்துட்டு போறதுக்கும் நிறைய அனுபவம் தேவையா இருக்கு. அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை அழுத்தமாக சொல்றதுக்கு இன்னும் நிறையாவே எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. சும்மா ஒரு படம் பண்ணா பண்றது வேற விஷயம், பட் ஸ்ட்ராங்காக பண்ணணும்னு ரசிகர்களுக்கு இல்ல இயக்குநர்களுக்காக படம் எடுக்கணும், அதுவும் யோசிக்கணும். அப்படியெல்லாம் யோசிக்க முடியாதுங்க, நல்ல கதை சொல்றமா அதை ஸ்ட்ராங்காக சொல்றமா.
நல்லா கதையை கரெக்டா சொல்லணும். எலும்பு துண்ட நாய் பாக்குற மாதிரி பாக்குறா சுமாரா இருக்கிறது எப்படி பார்த்தனா ஓவரா சீன் காட்டுவாளுக கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பா அவ்வளோ ரிலாக்ஸ்டா கொஞ்சம் சரி பார்த்த வரைக்கும் போதும் அவ்வளோ கொஞ்ச நேரம் கண்டுக்காம அப்புறம் உஷாராகும் சொல்றத செய்ட நான் மலகாலுன்ற ஃபீல் அவளுக்கு வந்தாதான் உனக்கு செட் ஆகும் ஏன்னா நீ எப்படி சரி பாரு அவள் பார்க்குறப்ப அவ்வளோ தூரமாக தெல்லறையும் பாரு பொறுப்பேலாம் நன்றாக பார் என்னையா யாரு தெரியவில்லை அவன் என்கிட்ட வரா என் மேல முடிஞ்சதுரா விஷய அப்போ மேரிட் லைஃப் என்ஜாய் பண்ணு ஹே நைஸ் ஷர்ட் அவன் ஏன் ரேஞ்சில் மச்சே அவன் உனக்குதான் லூஸ் பில்ல பயந்துட்டியா மாமா அந்த டிராக்டர்லாம் வந்துடும் இப்போ வந்து என்னன்னா 36 வயது நிலைன்னு ஒரு படம் வருதுல்ல அந்த படத்தை பத்தி நீங்க சொல்லியே ஆகணுமே அண்ணி வந்து ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் ஆச்சு நிறைய பேர் கேட்குறது எப்போ நடிப்பாங்க எப்போ திரும்ப வருவாங்க அப்படியே வந்து ஒரு ஆக்டரை எல்லாரும் கேட்க மாட்டாங்க எப்போ திரும்ப படம் வரும் எப்போ திரும்ப படம் வரும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு கேட்கும் போது நடிப்பாங்களா மாட்டாங்களாங்கும் போது இந்த ஸ்கிரிப்ட் அன்னைக்கு வரும்போது அன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ஒரு பெண்களுக்கு அந்த லைஃப் ஃபுல்லாக வந்து ஃபேமிலி குழந்தைனே போயிடுது அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள் என்ன அது நம்ம அம்மாவுக்கும் இருக்குது நம்ம சிஸ்டர்ஸ்க்கும் இருக்குது நம்ம ஒய்ஃப்க்கும் இருக்குது நம்ம பர்சனலாக அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன வெறும் அம்மாவாக இருக்கிறது மட்டுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பட் அதை தாண்டி அவங்களுக்கு பர்சனலாக பிடிச்ச விஷயங்கள் இருக்கும் அதை செய்ய அலோவ் பண்ணுறோமா இல்லையா நம்ம அலோவ் பண்ணுறது இல்லையா தானே சார் அம்மாங்கிற ரோல்ன்ட்டு நம்மளே இது பண்ணணும்னா பெண்களை தானாகவே அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணியே வச்சுட்றாங்க பட் அது அவசியம் இல்லை அவங்க குழந்தைய பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களும் பண்ண முடியும் அதுக்கு வந்து நிறைய பேரோட சப்போர்ட் தேவைப்படும் அதை ஞாபகப்படுத்துகிற விஷயமா அந்த படம் இருக்கும் அது ரொம்ப நம்ம சொசைட்டிக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு அவேக்கனிங் ஃபிலிமாக இருக்கும் தெரிஞ்சிடுது அப்படி இருக்கும்பொழுது அந்த சமயத்துலலாம் இதெல்லாம் பற்றி எந்த ஒரு சர்ச்சையும் வந்து எந்த ஒரு ஸ்டே இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் படம் ரிலீஸ் டைமில் ஒரு டேட் கொடுத்து ஒரு பெரிய ஹைப்பில் இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் வரும்பொழுது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஒரு பிரச்சனை தான் அது ஏன்னா ஒரு ஃபிலிம் வந்து ஒரு ஷார்ட் லிவ்ட் ப்ராடக்ட் தான் முதல்லலாம் ஒரு படம்ங்கிறது நல்லா இருந்துச்சுன்னா 100 நாள் ஓடுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நல்லா இருக்கிற படமே 2 வாரம் தான் ஓடுது ஸோ இந்த 2 வாரத்தை நம்பி தான் வந்து இவ்வளோ காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இவ்வளோ வேலையை அதை நோக்கி தான் நடக்குது ஸோ அந்த கரெக்டான டைம்ல ரிலீஸ் ஆகுதுங்கிறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ஏன்னா உங்களுக்கே தெரியும் 4-5 நாள் டிவிடி வந்துடும் அப்படி எல்லாம் தெரியும் ஒரு நாள்லயே வந்துருது டிவிடி ஸோ இந்த பைரசி இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும் கவர்மெண்ட் ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணி பாத்துக்கிட்டாங்க
சோ அதுக்கு ரொம்ப நன்றி. இவன் யார் மாமா என்ன பத்தி விசாரிச்சு பொண்ணு குடுக்கிறக்க? பொண்ண பத்தவ மாப்ள இருக்கட்டும், ஒரு இடத்துல கேட்டா பரவாயில்ல, ஊர்லாம் கேட்பானா? இந்த வாரமாம்மா ஒருத்தன் பொறுப்புல இருக்கிறது முக்கியம் இல்ல, பொறுப்பானவனா இருக்கிறது தான் முக்கியம். நம்ம ஞானசிங்க கிடையாது, ஆனா மானஸ்தீங்க. ஆமா ஆமா, எப்ப அவன் அரசாட்ட பத்தி கேவலமா பேசினானோ அப்பவே அவன் எனக்கு பிடிக்கல. அவன்கிட்ட சொல்லணும், நேருக்கு நேரம் நின்று சொல்லணும், இந்த வாரியா எனக்கு உன்னையும் முடிக்கல, உன் பொண்ணையும் முடிக்கல, ஐயோ உன் பேரையும் முடிக்கலன்னு சொல்லணும். ராஜா கிட்ட கும்பிட்ட மாப்பிள்ளை பேர் சொல்ல வச்சுட்டான். அவன் ஊருக்காரன், இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள மாட வச்சு லோடு அடிப்பானே அந்த நாரப்பாய் முத்தையா, அவன் வீடு கடை இருக்கு, அவன் வீடு கடை இருக்கு. ஏண்டா உன்னை மாதிரி முட்டி செத்து முட்டா அப்படின்னு நினைச்சேன் மாமாவ. செம்மன் அடிக்க குறி சொல்ற கருப்பசாமிடா அவரு, அவ்வளவு பெரிய மனுஷன அவங்கிற இவங்கிற அந்த நாரப்பயன்ற அம்மாய் போயிட்டு வருவேன், ஊருக்குள்ள பார்த்தேன் அந்த இடத்துல கழுத்து கடிச்சு துப்பிடுவேன். பேசுப்பானே என்ன மணியே, மரியாதையா பேசணுமா? வா அடையணுமா, இதுக்கெல்லாம் போய் தலையை தொங்க போட்டு. அது இல்லாமாப்ள, அவன் ஓங்கி ரெண்டு குத்து குத்தி இருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டோம் மாமே, ஆனா முட்டி சத்து முட்டாப்பையும் சொல்லிவிட்டானே அப்படின்னு என்ன மாப்ள? அது ஒண்ணும் இல்லாமா, எதுக்கும் முடியாதவன் அர்த்தம். எதுக்கும் முடியாதவனா? எதுக்கும் ராஜாக்களையும் செத்தங்களும் சொல்லிவிட்டானே. ஏக்கா ஏக்கா போயிடுச்சு, தெரு முழுக்க காலியா கிடக்குது, யார்கிட்ட தான் கேக்குறது மாப்ள? இந்த ஒருத்தன் வர்றேன், அவன்கிட்ட கேளும், மரியாதையா கேளும், கையில துரட்டி வர வச்சிருக்கேன், தங்கல எடுத்துற போறான். சார் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல மாடு வச்சு லோடு மேனரா இருக்காருல்ல முத்தையா சார், அவர் வீடு எங்க சார் இருக்கு? யாரு? நான் சாரா? நீ லூசாயா? அறிவில்ல, சோத்து திண்டா சோத்துக்கு போய் லத்தி திண்டியா? அவை மாடு மேய்க்கிற அவனை போய் சாருங்கிற அப்படி சாரு கூப்பிட்டா நீ படிச்சு ஆயிருவியா? இல்ல நான் தான் படிச்சு ஆயிருவனா? இல்ல அவன் பிரச்சு ஆயிரவனா? போயா, வந்துருச்சு வந்துருச்சு. எப்படி கேட்டாலும் திட்டாங்களே. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆனா உடனுக்குடனே வந்து எல்லாருமே போன்ல பாக்குற அளவுக்கு தியேட்டர்ல பாக்குறத விட வீட்டுல இருந்து பாக்குறாங்கன்ற ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. சோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு படத்தை பார்க்கும்பொழுது முன்னெல்லாம் ஒருத்தர் பார்த்துட்டு வந்து அவங்க வீட்டில் சொல்லி அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சு அதுக்கப்புறமா வந்து ஜனங்க போவாங்க. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, படம் பார்த்துட்டே இருக்கும்போது இன்டர்வல் நடுவில் அப்படியே அப்டேட்ஸ் அப்படியே வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் கிடக்கட, ஏ மச்சான் இது மொக்கடா, ஏ இது சூப்பர்டா அப்படின்னு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போகும்பொழுது ரசிகர்கள் வந்து ஒரு படம் நம்ம போய் பார்க்கணும்னு அந்த ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் செதறிடுது இல்லையா அவங்களுடைய ஜென்ரலாக ஒரு வியூ இருக்குன்னு அந்த படம் போய் பார்க்கணும் போது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும்போது போகலாமா வேணாமான்னு ஒரு யோசனை வந்துடுதுல. ஸோ இதை பற்றி ஏதாவது சில கருத்துக்களை சொல்லுங்க. இல்லை இன்னைக்கு வந்து நாங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஆவரேஜ் ஃபிலிம்ஸுங்கிறதே கிடையாது. ஒன்று படம் பெரிய ஹிட் ஆகுது, இல்லாட்டி அப்படியே டோட்டலாக ஃப்ளாப் ஆயிடுது. எதனாலன்னு பார்த்தா ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் வர இனிஷியல் கமெண்ட்ஸ் தான் நல்லா இருக்குன்னு சொன்னால் அது மல்டிப்ளை ஆயிடுது. முதல்ல நம்ம நினச்சி நம்ம பப்ளிசிட்டி பண்ணுறதை விடவுமே வந்து ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் பெரிய பப்ளிசிட்டி ஆயிடுது. அவங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க படத்தை, சூப்பர் சூப்பர் சூப்பர்னு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுவே அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலே அது ஒரு நெகட்டிவ் டாக்கோ மிக்ஸ் டாக்கோ வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக படம் இறங்கிடுது. ஸோ பெரிய ஹிட் ஆகி கொடுத்துறாங்க இல்லாட்டி பெரிய ஃப்ளாப் ஆகி கொடுத்துறாங்க. ஆவரேஜ் ஃபிலிம்ஸுங்கிறது முதல்ல இருக்கும், ஓரளவுக்கு படம் டீசெண்டாக இருக்குனாலே ஓரளவுக்கு ஓடும் இல்லையா, அது ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. அதனால ஸோ என்ன இருந்தாலும் இந்த ட்விட்டர் ஃபேஸ்புக்லாம் இருக்கட்டும், ஏன்னா இதனால வந்து ஒரு பாசிட்டிவ் சைடும் இருக்கு. புது விஷயங்கள் நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து தியேட்டர்ல மட்டும் தான் உட்காந்துருந்தோம், ரேடியோ மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தோம். ஸோ ஒவ்வொரு டெக்னாலஜிக்கல அட்வான்ஸ் வரதும் நம்ம தவிர்க்கவே முடியாது. ஸோ அது சார்ந்த பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஸோ எங்களுக்கு என்னன்னா இப்போ எக்ஸ்ட்ரா வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணணும் ஸ்கிரிப்ட் சைட்ல இருந்தே, முதல்ல இருந்தே ஸ்கிரிப்ட் எவ்வளவு டைப் பண்ண முடியும் எவ்வளவு டைப் பண்ண முடியும் பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணோம். ஏன்னா இப்போ டைரக்டர்ஸ் படம் பாக்குறதுக்கு அதுக்கு முன்னாடியே எல்லா ரசிகர்களும் உலக சினிமா எல்லாத்தையும் அவங்க பார்த்து முடிச்சுட்டு எல்லா ரசிகர்களும் ஒரு டைரக்டர்ங்கிற கண்ணோட்டத்துலதான் வந்து உட்கார்றாங்க. ரசிகர்கள் குறைஞ்சிட்டாங்க, விமர்சகர்கள் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. வரியோ நானடி கேட்காத பாடலாவும் கை கோர்க்கவா கசப்பை நீக்கிய காற்றில் தித்தி போவா.
இந்த கொம்பன் படத்தை பற்றி சொல்லும்பொழுது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இந்த படம் வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, அப்படி பண்ணும்போது உண்மையிலேயே ஏதாவது ஒரு சீனில் ரொம்ப இன்வால்வ் ஆகி அந்த இம்பாக்ட் வந்து போகாமல் இருந்தது எனக்கு ரொம்ப நேரம் அப்படின்னும் போது அது எந்த சீன் சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப நம்பினது வந்து இன்டர்வல் பிளாக் சீன் ஒன்று. அதே மாதிரி நம்ம கிளைமேக்ஸ் படி நானும் ராஜகிரண் சாரும் பேசுகிற சீன். இந்த உறவை வேறு எப்படி சொல்லிக்க முடியும்? ஒரு மாமனாரை வந்து நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அது ஒய்ஃபோட அப்பாவாக பார்ப்பீங்களா? இல்லை வந்து இப்போ தாய் மாமன் ஒருத்தர் இருக்காங்க அம்மாவோட தம்பி, ஸோ அப்படி மாமாவாக பார்ப்பீங்களா? வாட் இஸ் தட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறப்ப அது என்னன்னு சொல்கிறது இருக்குல்ல. ஒரு அப்பா மாதிரி தான் அப்படின்னு சொல்கிற இடம் வந்து யாருமே சொல்லாத ஒரு விஷயம். எல்லாருமே சொன்னாங்க அதை பார்த்துட்டு, இப்படி யாருமே சொன்னதில்லை, புதுசாக இருக்குது இது சொல்கிறது, அதுதான் சரியும் கூட அப்படிங்கும்போது அந்த சீன் மேலே ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அது ராஜ்கிரண் சார் பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் நான் நடிக்கும் போது எனக்கு ஒரு இம்பாக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் அதே மாதிரி நான் பயந்தேன், கதை கேட்குறப்ப ஒத்துக்கிட்டேன் அந்த அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி வந்தால் தான் நல்லாயிருக்கும்னு. பட் ரெண்டு பேரும் கான்ஃபரண்ட் பண்ணி சண்டை போட போகிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு எப்படி இதை பண்ண போகிறோம் அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கணும். பட் அது பண்ணேன்னா அந்த கதையே கிடையாது, அது ஒரு ட்ரூ இன்சிடென்ட் வேறு, டைரக்டருடைய லைஃப்பில் அவங்க அப்பாவுக்கும் அவங்க தாத்தாவுக்கும் நடந்த ஒரு விஷயம். ஸோ அது அது வந்து பிலீவபிளாக ரியலாக வரணுங்கும் போது, இன்ஃபேக்ட் என்ன வில்லனிக்காவே தெரியும் என் கேரக்டர் இன்டர்வியூ பிளாக் பார்க்கும்போது, அது பண்ணப்போ கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆக்சுவலி ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் தான் அன்பிலீவபிளாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அந்த இடம் வந்து கொஞ்சம் பயந்து பயந்து தான் பண்ணோம். பட் அந்த இம்பாக்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்க்ரீனில். எல்லா ஆக்டர்ஸும் ஸ்கோர் பண்ண ஒரு சீன் அது, அந்த சீனில் கோவிசாலா மேடம் ஆகட்டும், ராஜகிரண் சார் ஆகட்டும், லட்சுமி மேடம் ஆகட்டும், எல்லாருக்குமே ஸ்கோப் கிடைச்ச ஒரு சீன். கொம்பையா பாண்டியன், கொம்பையா பாண்டியன், கொம்பையா பாண்டியன், கொம்பனா நிறைய விதமான கேரக்டர்ஸ், சிட்டி பாய், பாய் நெக்ஸ்ட் டோர், இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது பருத்தி வீரனுக்கு அப்புறம் 8 வருஷம் கழிச்சு கொம்பன் பண்ணியிருக்கீங்கன்னு இருந்தாலும் கூட இப்போ வந்து நம்மளுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, மொழி, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய களஞ்சியமாக இருக்க பொழுதுன்னா அது கண்டிப்பாக சினிமாவாக தான் இருக்கும். ஸோ உங்களோட கான்ட்ரிபியூஷனாக நம்மளுடைய வில்லேஜ் சப்ஜெக்ட்ஸ் கூட நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ஆடியன்ஸ்க்காக, நம்மளுடைய மக்களுக்காக பண்ணுறீங்களா? என்ன சி, நம்ம பாலச்சந்திர சாருடைய வெள்ளி விழா படம் பார்க்கும்போது தான் லெட்டர் பரிமாற்றத்தில் டெட் லெட்டர் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது, அந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு மூவிஸில் தானே தெரியும், நமக்கு அம்மா அப்பா கூட சொல்ல மாட்டாங்க. இல்லை எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியுது, அதாவது நம்மளுடைய கல்ச்சரை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அந்த படங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ இந்த எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது, பட் எனக்கு நீங்கள் சொன்னது சம்டைம்ஸ் கரெக்டாகவும் இருக்குது. ஏன்னா யூஎஸில் இருந்து சில பேர் கூப்பிட்டுருந்தாங்க, நான் சொன்னேன் எங்கள் ஊர்லலாம் சாமியார் தான் என்னென்னு என் பசங்களுக்கு சொல்லித்தர முடியலைங்க, திருவிழானா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வருவாங்க, எல்லோரும் இருந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அங்கே ஒரு பர்த்டே நல்லா 10 பேர் இருந்தால் பெரிய விஷயம், ஒரு பெரிய கல்யாணம்னா வந்து 100 பேர் வந்தாங்கம்பாங்க. நம்ம ஊரில் ஒரு கல்யாணம்னா எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு 1000-2000 பேர் இருப்பாங்க. ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நாங்கள் குழந்தைங்களுக்குலாம் தமிழ் கற்றுக் கொடுக்குறது, தமிழ் கலாச்சாரம் கற்றுக் கொடுக்குறது சினிமாவில் தான் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்தியாவிலேருந்து வெளியில் நிறைய பேர் ட்ராவல் ஆகி போயிட்டாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னும் நம்ம ஊர், நம்ம மண், நம்ம மக்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சினிமா வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. லாங்குவேஜ் மறக்காம இருக்கிறது, கல்ச்சர் மறக்காம இருக்கிறது, அப்படி இது யூஸ் ஆகுதுன்னு சொன்னா திரும்ப திரும்ப கூட பண்ணலாம், தப்பு இல்ல. இல்ல ஒரே மாதிரி பண்ணா வந்து ஒரு ஆக்டருடைய கேப் விட்டு கேப் விட்டு விஷயம் தான். எஸ், அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய கலாச்சார பதிவாகவும் இந்த படங்கள் வந்து அமையும். ஹிஸ்டரி தானே. இப்போ வந்து கிராமங்கள்னு பார்த்தா பருத்தி வீரன்ல வந்து ஒரு பீரியட் கிராமம் தான் காமிச்சிருப்பாரு அமீர் சார். நீங்க வந்து ஒரு செல்போன் டவர்ஸே பார்க்க முடியாது. ஆனா இந்த படத்துல பார்த்தா இன்னைக்கு இருக்கிற கிராமம் எப்படி இருக்கு? எழுத படிக்க தெரியாதவங்களே ஃபேஸ்புக்ல இருக்காங்கல்ல சார், அப்படி இருக்கும்பொழுது ஒரு கரண்ட் கம்பம் இல்லாம ஒரு கிராமம் இருந்தது. இல்ல அது அதுல அந்த மாதிரி ஒரு பதிவு, இதுல பார்த்தா டச் போன் வச்சிருக்க ஒரு ஆட்டு வியாபாரின் இருக்கு. சோ இந்த கால பதிவும் அதுல வந்துருது. இன்னைக்கும் வில்லேஜ்ல போயிட்டு இருக்கிறவங்க டெக்னாலஜிக்கலா எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னும் வந்து சொந்தம் உறவுங்கிறது இருந்துதான் இருக்குன்றதையும் இது பதிவு பண்ணுது இந்த படத்துல. சோ அது மாதிரி ஹிஸ்டரியில வந்து சினிமா ஹீரோஸ்ல நீங்களும் ஒருத்தரா இப்ப நோட் ஆயிடுவீங்க சார். வழி இல்லையே. வேற உங்களுடைய அப்கமிங் மூவிஸ் பத்தி? இல்ல காஷ்மீர் அது ரெண்டுமே பேரலலா போயிட்டு இருக்கு. இது ஒரு மாசம் அது ஒரு மாசம் மாத்தி ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். காஷ்மீர் வந்து நயன்தாரா, ஸ்ரீதிவ்யா, விவேக் சார் இருக்காங்க,
அது ஒரு பயங்கர சாலி படமா இருக்கு. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார் கோகுல் டைரக்ட் பண்றாரு அப்படிங்க பாப்பா சொல்லவே தேவையில்லை. அண்ட் கார்த்தி, நயன்தாரா, ஸ்ரீதிவ்யா, விவேக் இந்த காம்பினேஷன் வந்து குலுக்கி போட்டு எடுத்த மாதிரி புதுசா இருக்கு. சோ இந்த கோ ஆர்டிஸ்ட் உங்களுடைய கோ ஸ்டார்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இன்னும் நான் உங்களோட வர்க் பண்ண ஆரம்பிக்கல, இனிமே தான் ஷூட்டிங் போக போறோம். அப்படியா? ஆமா ஆமா. சோ இந்த போட்டோ ஷூட் மட்டும் தான் நடந்துருக்கு, இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கல. ஸோ டெஃபினட்டாக எக்ஸைட்டிங்காக இருக்கும். புது காம்பினேஷன், யாருமே இது வரைக்கும் ஒன்றா ஒர்க் பண்ணதில்லை. அண்ட் அந்த கதையில் இருக்கிற ஸ்கோப்பே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குது அந்த கதையில். நீங்கள் சும்மா குலுக்கி போட்ட மாதிரி தான் அந்த கதையில் எல்லா விஷயங்களும் இருக்குது. அண்ட் கோகுலோட ஹியூமர் வந்து சூப்பராக இருக்குது, அவரோட சட்டையர் அந்த ஹியூமர் வந்து செம ஜாலியாக இருக்குது, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த படம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் பண்ணாத விதத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன். லிங்கசாமி சார் படம் இருக்குது. என்ன சார்? லிங்கசாமி சாரோட படம் இருக்கு, அது ஒரு லவ் ஸ்டோரி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லவ் ஸ்டோரி. சோ பையா ஃபீல்ல அந்த கைண்ட் ஆஃப் ஃபிலிம், பட் வேற கதை, பட் லவ் ஸ்டோரியே நமக்கு வரதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஓகே, சோ இந்த மூவிஸ் எல்லாமும் ரொம்ப நல்ல சக்சஸ்ஃபுல்லா வரணும்னு we pray God. Thank you. தமிழ் புத்தாண்டான இந்த மன்மத ஆண்டு துவக்கத்திலேயே நடிகர் கார்த்தி அவர்களை சந்திச்சு உங்களுக்காக இந்த நல்ல நாளில் இந்த அழகான ஒரு இன்டர்வியூ எடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு நல்ல நிகழ்ச்சி மூலமா, இதே ஜெயா தொலைக்காட்சி மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் அகிலா. வணக்கம், மீண்டும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.